ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து நான் வந்து மும்பை சமையலில் உங்களுக்கு அவல் வச்சு வெள்ளை அவல் எடுத்துருக்குறேன். அதை வச்சு தான் நான் வந்து ஒரு மிச்சர் செஞ்சு காட்ட போகிறேன், ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ நம்ம அந்த அவலை வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வெள்ளை மெல்லிசான அவல் எடுத்துக்கணும், அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நான் ஒரு 250 கிராம் எடுத்துருக்குறேன். இப்போ இதை நல்லா முறுமுறுப்பாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மீடியமில் வச்சு 3-4 நிமிடம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம வறுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 நிமிடம் நல்லா வறுத்துட்டேன் இதை. இப்போ இது நல்லா முறுமுறுப்பாக ஆயிடுச்சு, கலர் மாறக்கூடாது. நம்ம நல்லா மீடியமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா முறுமுறுப்பாக வறுப்பட்டுரும். இப்போ நம்ம அதை எடுத்துட்டு அடுத்த ப்ரொசீஜரை நம்ம பார்க்கலாம். நான் இப்போ அவளை எடுத்தாச்சு, அவளை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்குறோம். இப்போ அந்த எண்ணெயில் வந்து ஒரு 50 கிராம் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அதையும் நல்லா போட்டு நம்ம நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். நம்ம எல்லாமே மீடியமில் தான் வைக்கணும், ஏன்னா அயில வச்சோம்னா எல்லாம் கருகி போயிடும். கருகி போகாத அளவுக்கு நம்ம நல்லா பொரிச்சு மட்டும் எடுத்துக்கணும், நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் வெடித்ததும் நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். நல்லா நிலக்கடலை நல்லா நமக்கு வெடிக்கி, இப்போ பொட்டுக்கடலையும் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கிஸ்மிஸ் பழம் ஒரு 20 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது வறுக்கும் போது நம்ம நல்லா கவனமாக வறுத்துக்கணும், கருக விடாமல் இருந்தால் தான் நல்லா இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் 1 நிமிஷம் வெடிக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு 3 பழுத்த மிளகாய், பச்சை மிளகாய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். பழுத்த மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன், இதையும் சேர்த்தாச்சு. அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை தான் இதில் நல்லா வாசனையை கொடுக்கும். இதெல்லாம் நல்லா ஒரு 2 நிமிடம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முக்கியமாக மஞ்சள்தூள் தான் இதில் இருக்கணும். மஞ்சள்தூள் நம்ம சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஏன்னா எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா முறுமுறுப்பாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் 2 நிமிஷம் நல்லா விட்டுருங்க. 2 நிமிடம் நம்ம அப்படியே விட்டுட்டோம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க இந்த அவலை அதில் சேர்த்துக்கலாம். கேஸை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிடம் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும், எல்லாம் நல்லா கலவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அவல் மிச்சர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம், உங்களுக்கு நேரம் இல்லாதவங்க நீங்கள் இதை செய்யலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டை இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் செஞ்சுட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு நல்ல டைட்டான கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சோம்னா 1 மாதம் கூட இது ஒன்றுமே செய்யாது, அவ்வளோ முறுமுறுப்பாக இருக்கும். டீ கூட சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி, என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனல் மும்பை சமையலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். தேங்க்யூ.